ஏ கை சாலம் ஃபிஷிங்கில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, வலை போட்டு பிடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பழைய வலையை யாரும் எடுக்காமல் விட்டுறாங்க, அதனால் நிறையா மீன் மாட்டி செத்துருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி தான் நாங்கள் மறுபடியும் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மாட்டி செத்துருந்துச்சு. நான் கூட தூண்டில் தான் மாட்டி செத்துருந்துச்சுன்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வலை போட்டிருந்தாங்க. பழைய வலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும், நல்ல ஒரு சைஸான மீன் பார்த்திங்கன்னா செத்து கிடந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் லூர் வச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வலை போடுங்க, போட வேணாம்னு சொல்லலை, ஆனால் அந்த பழைய வலை எப்படியோ ஒன்று ஓரமாவது எடுத்து போட்டுருங்க நண்பா, இல்லைனா இந்த மாதிரி நிறைய மீன் மாட்டி வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஃப்ராக் லூருக்கு இப்போ சரியாக மீன் மாட்டுறது கிடையாது, அது இல்லாமல் இப்போ மழைக்காலம் வேறு ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், இறால் மீன் பிடிக்க ஃப்ராக் லூர் இல்லாமல் வேறு ஏதாவது டெக்னிக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.